பர்ச்சேஸ்னு வந்தால் ஜிகரந்தில் சாப்பிடாமல் போக மாட்டோம். ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, தனியாக சிங்கிளாக வந்தாலும் சரி, ஒரு 5 வருஷமாக நாங்கள் இந்த கடைக்கு வந்து உள்ளார வந்து போய் சாப்பிட்டு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குது. இதில் என்ன பிரான்ச்சு இந்த என்எஸ் ரோடு மங்கள் மங்கள் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. இங்கே நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு உலகம் சுற்றுலா வாங்க. நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னா மதுரை ஃபேமஸ் ஜிகர்தாண்டாவுக்கு தான் வந்திருக்கோம். அது எங்கே இருக்குன்னா நியர்பை சாரதா சில்க்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. அதுவும் திருச்சி மலைக்கோட்டை அதோடைய அடிவாரத்திலே இருக்குது. அதுவும் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தாண்டா, இது சைன் இன் வந்து அதாவது 1977 வந்து மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிரான்ச் வந்து இப்போ திருச்சியில் இருக்குது. இங்கே வந்து ஒரு 15 வருஷமாக இருக்குதான். இங்கே வந்தது தான் நம்ம சரி மதுரைக்கு தான் போயிட்டு ஜிகர்தாண்டா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண முடியலனால நம்ம இங்கே வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க நம்ம போய் ஜிகர்தாண்டா சாப்பிட்லாம். ஹாய், நான் ராம்குமார், மணப்பாறுப்பத்தில் சத்திரப்பட்டி. எங்களுக்கு எப்பவுமே பர்ச்சேஸிங்னா திருச்சி மலைக்கோட்டை தான். மலைக்கோட்டைனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வந்து உச்சிப்பிள்ளையர் கோயில். ஆனால் எனக்கு எப்பவுமே ஃபேவரட்டு இந்த மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா தான். நான் 2 டைம் மதுரையில் சாப்பிட்ற ஜிகர்தண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கே ஜிகர்தண்டா ஃபேமஸ் மதுரை தான். ஆனால் அதே இதை கொண்டு வந்து இப்போ இங்கே திருச்சியில் வச்சுருக்காங்க. அதே டேஸ்ட்டு எல்லாமே அதுவே கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இங்கே எப்போ வந்தாலுமே இங்கே நல்லா க்ரௌடு இருக்கும். ஆ வணக்கம், உங்கள் பேருண்ணா, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்து ஜிகர்தாண்டா சாப்பிட்டு இருக்கீங்க? என்னோடய பேர் சரவணன், நான் டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பர்ச்சேஸ்னு வந்தால் ஜிகர்தண்டா சாப்பிடாமல் போக மாட்டோம். ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, தனியாக சிங்கிளாக வந்தாலும் சரி, ஒரு 5 வருஷமாக நாங்கள் இந்த கடைக்கு வந்து உள்ளார வரோம் போய் சாப்பிட்டு தான் போகிறோம். சாப்பிட்டு தான் வரோம். இதோட டேஸ்ட் வேறு எங்கேயும் இல்லை. ஹாய், நான் முருகன், நான் செங்கிப்பட்டில் ஆர்வே சகிதத்தில் படிக்கிறேன். நாங்கள் எப்பயுமே வீக்கெண்ட் ஆனால் எங்கள் படம் பார்க்க வருவோம். இந்த சத்திரப்பட்டில் இந்த ரம்பாவூர் கடையில் தான் எப்பயுமே வருவோம். எப்போ நாங்கள் படம் பார்க்க வந்தாலும் மறக்காமல் இங்கே வந்து இந்த மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டாவில் வந்து ஜிகர்தண்டா சாப்பிடாமல் போகவே மாட்டோம். ஏன்னா அவர் டேஸ்ட் அப்படி. ஒரு டைம் வந்து என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து இங்கே வந்து கூப்பிட்டு வந்துட்டான். அதுலேருந்து நான் எனக்கு ஜிகர்தண்டா டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. நான் படம் பார்க்க மட்டும் இல்லை, எப்போ ஊருக்கு போனாலும் நான் வந்து இங்கே வந்து ஜிகர்தண்டா சாப்பிடாமல் போனே இல்லை. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜிகர்தண்டா நல்லாவே இருக்கும். சாப்பிட்ற ஜிகர்தண்டாவோட இங்கே கொஞ்சம் குவாலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த மதுரை ஸ்டைல் மதுரை அப்படியே இருக்கு. ஓகே, வந்து இப்போ வந்து ஜிகர்தண்டா வாங்காயிச்சு. அது ஐஸ்கிரீமு கீழே வந்துட்டு மீட்கெல்லாம் மிக்ஸ் பண்ண அந்த இது கொடுத்துருக்காங்க. பாதாம் பிசின் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க டேஸ்ட் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா பாதாம் பிசின் வந்துட்டு அது போடுறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து கேரமில் கஸ்டர்ட், அதாவது வந்து கேரமில் கஸ்டர்டாக ஆக்கி அதை மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணி வேறு லெவலில் டேஸ்ட்டாக கொடுக்குது. அமேசிங். இதில் என்ன டேஸ்ட்டிலே நல்லா இருக்கிறதே அந்த ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் அப்படியே மெல்ட்டாக அதில் வந்துட்டு டேஸ்ட்டே வேறு லெவலில் தூக்கி கொடுக்குது. இந்த ஃபேமஸ் வந்து ஆரம்பித்து 1977 ஆரம்பித்தது. இப்போ மதுரையில் இப்போ எங்களுக்கு 5-6 கடை இருக்குது. இப்போ திருச்சியில் போட்டு ஒரு 8 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது திருச்சியில் தான் பிரான்ச்சு. இந்த என்எஸ் ரோடு மங்கள் மங்கள் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. இங்கே ஜிகர்தண்டா வந்து சாப்பிட்டவங்க எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. வட
இங்கே திருச்சி மலைக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா நம்ம கடையை வந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பாய்.